மத்தேயு 3 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். வானம் திறக்கப்பட்டது மாத்திரமில்லை, தேவ ஆவியானவர் இறங்கி வந்தது மாத்திரமில்லை, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசுக்குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சாட்சியின் சத்தம் அங்கு துணிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவருடைய கீழ்ப்படிதலை பார்த்து, வானம் திறந்த உடனே பிதா சொல்கிற ஒரு சாட்சி, இவர் என்னுடைய நேசகுமாரன், நேசகுமாரன், இவர் மேலே எனக்கு ரொம்ப பிரியம். யா இயேசப்ப ஊழியத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஒரு வியாதிஸ்தனை கூட சுகமாக்கல, ஒரு பிசாசை கூட துரத்தலை, எந்த ஊழியமும் பண்ணலை, ஆனால் அவர் மேலே அவர் பிரியமாக இருந்தார். நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியம் செஞ்சுட்டா ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார், பிசாசை துரத்திட்டா நீ ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். நம்முடைய செயல்களை பார்த்து நம்மேல் அவர் பிரியமாக இருக்கிறவர் அல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மேல் பிரியமாக இருக்கிற அளவுக்கு அவர் ஒரு அதிகாரி அல்ல. இன்றைக்கு அதிகாரிகள் தான் நல்ல செயல்களை செஞ்சுட்டா பாராட்டுவாங்க, சூப்பர் சூப்பர் அருமை அப்படிம்பாங்க. ஆனால் அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறபடினால எப்பவும் நம்ம மேலே அவர் பிரியமாய் 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 இருந்து கொண்டே இருக்கிறார். தயவுசெய்து உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் மேல் ஒரு நாளும் அவர் கோபமாக இருப்பது இல்லை. அவர் பிரியமாய் என் மேல் இருக்கிறபடினால நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன் என்று சொல்லி நீங்களும் பிரியத்தோடு செய்யுங்கள். அவர் பிரியத்தை பெறுவதற்காக நீங்கள் எதையும் செய்யாதீர்கள், அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார் என்கிற உணர்ந்து அந்த அன்பின் மிகுதினால என் மேல் பிரியமாயிருக்கிறேன் அப்பாவுக்கு நான் பிரியமானதை செய்கிறேன். ஆமென்.